டாப்ல அந்த சின்ன பெசல்ல ஒரு ஃப்ளாஷும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி ஃப்ளாஷ் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, பட் இப்போ மோட்டோ திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷோட HDR சப்போர்ட்டும் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கே இந்தியாவில் அவைலபிளாக உள்ள 732G ஃபோன்ஸில் அதுதான் சீப்பஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம். மோட்டோல இப்போ ரெண்டு புது மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, G40 ஃபியூஷன் அப்புறம் G60. இந்த வீடியோவில் இந்த மோட்டோ G60 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ நான் மோட்டோலாவோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மோட்டோலா கூட இந்த வீடியோவில் ஒர்க் பண்ணுறேங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எதுவுமே என் கருத்து இல்லாதது கிடையாது. ஸோ பேசிக்காக நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் இந்த வீடியோலையும் சொல்ல போகிறேன். ஓகே, உங்களுக்கு இப்போ டிஸ்க்ளைமர் கொடுத்தாச்சு, அன்பாக்சிங்க்கு டேரெக்டாக போவோம். இதுதான் மோட்டோ G60 பாக்ஸ், டிப்பிக்கலான மோட்டோல பாக்ஸிங். 108 MP கேமரா தான் இங்கே செல்லிங் பாயிண்டாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள முதல்ல மோட்டோ G60 ஃபோன் இருக்கு. கேஸ் போட்டு தான் வருது, சூப்பரான கேஸ். ப்ரொமோஷனல் வீடியோன்னு வேற சொல்லிட்டோம், கேஸை தூக்கி பேச வேணாமா? எனிவே, என்னோடது சீல் பாக்ஸ் இல்லைங்கிறதுனால மேபி கேஸ் அப்ளைடாக வரலாம். நீங்கள் ரீட்டைல் யூனிட்டில் மேபி இந்த இன்சர்ட்குள்ளே கேஸ் இருக்கலாம். ஸோ எனிவேஸ், ரெகுலர் இன்ஃபர்மேஷன் புக்லெட்ஸ் இருக்குது. அது போக யூஎஸ்பி டைப்சி கேபிளும் ஒரு 20 W சார்ஜரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 20 W சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த 20 பிராண்டிங் கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே நம்ம எதிர்பார்த்தது தான் அன்பாக்சிங்க்கு. இப்போ இந்த ஃபோனோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங். அஃப்கோர்ஸ் அந்த 108 MP கேமரா இருக்குது, பட் அது போக ப்ரைசிங் 18,000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐசிஐசிஐ கார்ட்ஸ்க்கு ஒரு 1,500 ரூபா டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க. 18,000 ரூபாய்க்கு இது ரொம்ப ஓகே. ஆக்சுவலாக நம்ம அந்த வேல்யூ பற்றிலாம் பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே என்ன இல்லை அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கலாம். ஆமோலெட் பேனல் கிடையாது, பட் ஒரு நல்ல தரமான ஐபிஎஸ் எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷோட HDR சப்போர்ட்டும் இருக்குது. இது ஒரு 6.8 inch பேனல், ஸோ கொஞ்சம் பெரிய பேனல் தான். டாப்பில் ஒரு சின்ன பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க. இதில் 32 MP செல்ஃபி கேமரா இருக்குது. அந்த செல்ஃபி கேமரா பற்றி தோ அதுக்கு வருவோம். இப்போ இந்த பேனல் நல்லா பிரைட்டாக இருக்குது, அவுட்டோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டாப்பில் அந்த சின்ன பெசலில் ஒரு ஃப்ளாஷும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செல்ஃபி ஃப்ளாஷ் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, பட் இப்போது மோட்டோ திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 32 MP கேமரா டீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. ரியர் கேமராஸில் நம்ம பார்த்ததே ஸ்பாட் கலர் ஃபீச்சர் எங்கேயும் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரேட்ஸும் வந்து எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ரியர் கேமரா பற்றி பேசல, பின்னாடி 3 கேமராஸ் இருக்குது. ப்ரைமரி 108 MP சென்சர் F1.7 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. இது நோனா பின்னிங் யூஸ் பண்ணுது. ஸோ 9 பிக்சல்ஸை ஒன்றா கம்பைன் பண்ணி 12 MP டிஃபால்ட்டாக ஷூட் பண்ணும். பிக்சல் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ குட் லைட்டிங்கில் பர்ஃபார்மென்ஸ் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பிக்சர்ஸ் நல்லா டீட்டெயில்டாக நேச்சுரலான கலர்ஸோடு வந்துச்சு. டைனாமிக் ரேஞ்சும் திருப்பி குறை சொல்லிக்கிறமா இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இங்கே இந்த வானமும் அந்த ஷேடோஸில் உள்ள டீட்டெயிலும் பார்த்தா உங்களுக்கே தெரியும். செகண்ட்ரி 8 MP F2.2 அல்ட்ரா வைட் 118° ஃபீல்ட் ஆஃப் வியூவோட கொடுத்துருக்காங்க. இங்கே கலர்ஸ் ப்ரைமரிக்கு கொஞ்சம் சிமிலராக இருக்குது. ஜென்ரலாக அதுதான் ஒரு தரமான அல்ட்ரா வைடில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அதை இங்கே கண்டிப்பாக டெலிவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ப்ளஸ் இந்த சென்சரை யூஸ் பண்ணி மேக்ரோவும் ஷூட் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோதான், 3வது கேமரா வந்து ரெகுலராக எல்லாத்துலேயுமே கணக்காமிக்கிறதுக்குள்ள அதே டெப்த் சென்சர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வீடியோன்னு வரையில் 4K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணலாம். இப்போ இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா இங்கே அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து ஸ்க்ரீனில் கிட்டத்தட்ட 1/3 எடுத்துக்குது. ஸோ ஒரு கையில் யூஸ் பண்ணல, ஃபோன் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் இப்போ கேமராவை சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். செல்ஃபிஸ் எடுத்தாலும் சரி, ஸ்டில்ஸ்க்கும் வீடியோஸ்க்கும் நடுவில் மாற்றணுன்னாலும் சரி, இல்லை அந்த மோட்ஸ் செட்டிங்ஸ் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணணுன்னாலும் சரி, ஒரே கையில் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ பெரிய ஃபோனில் அது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். மற்றபடி கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ கிட்டத்தட்ட என்னெல்லாம் கொடுக்கணுமோ ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில் அது எல்லாமே இங்கே கவர் பண்ணியிருக்காங்க G60. இப்போது நம்ம அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ மோட்டோவில் மோட்டோ ஜி, மோட்டோ G2, G3, G4 அப்படி தான் ஒரு சீக்வன்ஸ் நேமிங்காக விட்டுட்டுருந்தாங்க. இப்போ அதை கட் பண்ணிவிட்டு சாம்சங்கோட மிட்ரேஞ்ச் மாதிரி G40 அப்படிங்கிறது லோவர் வெர்ஷன், G60 அப்படிங்கிறது ஹையர் வெர்ஷன், அந்த மாதிரி இப்போ நேமிங்கை மாற்றிருக்காங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம பில்டுக்கு வருவோம். பிளாஸ்டிக் பேக், ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் பார்க்க நல்லா இருந்தாலும் இது பிளாஸ்டிக் தான். ஸோ பிளாஸ்டிக்னு வரையில் ஸ்க்ராச்சஸ் இன்னும் ஈஸியாக பிக்அப் பண்ணும், ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மல்ச்சஸ்லாம் இன்னும் ஈஸியாக பிக்அப் ஆகும். ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான். ஆனாலும் இந்த ஃபோனோட வெயிட் 234 கிராம் இருக்குது. அதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி அவங்க யூஸ் பண்ணது தான். ஸோ எர்கனாமிக்ஸ் கையில் யூஸ் பண்ணுறதுக்குள்ள அந்த ஈஸ் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லாட்டியும் பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன்.
ஏன்னா இந்த பேட்டரியை ஒரு 7 nanometer குவால்காம் சிப்போட பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 732G, 6GB LPDDR4X RAM, 128GB ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே UMCP அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்காக ரேமும் சரி ஸ்டோரேஜும் சரி ஒரே சிப்பில் இன்டெகிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் பவர் எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோட்டோ ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 ஸ்பீச் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரிவ்யூவில் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்ல முடியும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற மெயின் கேள்வி, இந்த ஸ்பெக்ஸ் 120 ஃப்ரேம்ஸ் கன்சிஸ்டண்டாக புஷ் பண்ணுறதுக்கு பத்துமா? என்ன கேட்டிங்கன்னா, கேமிங்கில் எஸ்பெஷலி கன்சிஸ்டண்டாக 120 ஃப்ரேம்ஸ் புஷ் பண்ணுறது இந்த ஸ்பெக்ஸ்க்கு கஷ்டம். பட் யூசர் இன்டர்ஃபேஸில் பண்ண முடியணும் மோஸ்ட்டாக. ஏன்னா எங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்டாக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு 11 மோட்ரோலா இதை MyUX அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ப்ளோட்வேர் ஆட்ஸ் எதுவுமே இங்கே கிடையாது. அவங்க ஆட் பண்ணியிருக்கிறது வெறும் அந்த மோட்ரோலா ஆப் மட்டும்தான், மோட்டோ ஆப் ப்ளஸ் அந்த கேமரா ஆப்லாம் அவங்க பண்ண சேஞ்சஸ். மற்றபடி எஃப்எம் ரேடியோ சப்போர்ட் இருக்க இன்டர்ஃபேஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. மோட்டோவில் ஓரளவுக்கு கஸ்டமைசேஷன் அந்த மோட்டோ ஆப்பில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஐகான்ஸை மாற்றலாம், பாப்புலரான ஜெஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளாஷ் லைட் ஆன் ஆஃப் அதெல்லாம் பண்ண முடியும். ப்ளஸ் ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா கேமரா ஆன் ஆகும். திருப்பி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கேமரா ஸ்வாப் ஆகும். இது போக லிஃப்ட் வேக் இருக்குது. எஸ்பெஷலி ஃபேஸ் அன்லாக் கூட கம்பைன் பண்ணல, இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஸ் அன்லாக் பற்றி பேசையில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பின்னாடி இந்த மோட்டோ லோகோ கடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் நல்லா தான் இருந்துச்சு, ரெஸ்பான்சிவாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பேசையில் ரைட்டில் 3 கீஸ் இருக்குது, பவர், வால்யூம், அதுக்கப்புறம் ஒரு டெடிக்கேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட் கீ. இதை ரீமேப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்காது, ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்லலாம். டாப்பில் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன். லெஃப்டில் ஹைப்ரிட் ஸ்லாட், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்க்காக அந்த ரப்பர் கிராமட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எப்போவுமே மாதிரி அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் நானோ கோட்டிங்கும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாட்டமில் ப்ரைமரி மைக், யூஎஸ்பி டைப் சி போர்ட், அப்புறம் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இதுதான் மோட்டோ G60. மோட்டோ G40 ஃபியூஷன் கிட்டத்தட்ட இதே ஃபோன் தான். இதில் உள்ள NFC அதில் கிடையாது. செல்ஃபி கேமரா 32 பதிலாக 16 MP யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி கேமரா 108 MP பதிலாக ஒரு 64 MP ஆம்னிவிஷன் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மோட்டோ G60 மாதிரியே அதுலேயும் ஒரு 6128 வெர்ஷன் இருக்குது, பட் ஒரு எக்ஸ்ட்ரா 464 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸாக்டாக இதே ஃபோன் தான். சைஸ்லேருந்து, வெயிட்லேருந்து, பேட்டரியிலேருந்து, டிஸ்பிளேலேருந்து அதே சிப், அதே டிஸ்பிளே, எல்லாமே அதே தான். G40 ₹14,000 ஸ்டார்ட் ஆகுது. ₹1,000 ஐசிஐசிஐ கார்ட்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல வேல்யூ மாதிரி தான் தெரியுது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி தேதிக்கே இந்தியாவில் அவைலபிளாக உள்ள 732G ஃபோன்ஸில் அதுதான் சீப்பஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரம் G40 ஃபியூஷனும் என் கையில் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோன்ஸில் எதோட ரிவ்யூ பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுத்தில் ஒன்று தான் ரிவ்யூ பண்ண முடியும்னா, எந்த ரிவ்யூ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. மோட்டோலாவோட இந்த புது லான்ச்சஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.